வாக்கு எந்திரத்தில் ஒப்புகை சீட்டு வழங்குவது தொடர்பான புதிய நடைமுறையில் தவறு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தியது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி, தேமுதிக, தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஒவ்வொரு அரசியல் கட்சியுடனும் சுமார் 10 நிமிடங்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, வாக்குப்பதிவு எந்திரத்தில் விவிபேட் முறையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் சந்தேகத்திற்கு வழிவகுப்பதாக கூறினார். பேலட் பாக்ஸ், அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல், அதற்கும் டைரக்டா இருந்தது. இதற்கு இடையில இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை வந்து 10% கவுண்டிங்ல பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. தமிழ்நாட்டு காவல்துறை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய பாதுகாப்பு படையினரை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாராளுமன்ற தேர்தலில் பதற்றமான தேர்தல் வாக்குச்சாவடிகளை வந்து கண்டறிந்து அந்த அளவில் வந்து அங்கே வந்து கூடுதல் பாதுகாப்பு படை, கூடுதல் சிசிடிவி கேமரா, கூடுதல் வீடியோ கவரேஜ் செய்து சுதந்திரமாக தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள வாக்கு மையங்களில் பயன்படுத்தப்படும் சிசிடிவிகளுக்கு டெண்டர் விட்டதில் திமுகவிற்கு தொடர்பு இருப்பதாக பாஜக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை தலைமை தேர்தல் ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக பாஜக சார்பில் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற கராத்தே தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பேராமிலிட்டரி போர்சஸ் அனைத்து துணை ராணுவப்படை அனைத்து இடத்துலையும் பூத்திலையும் சென்சிட்டிவான பூத்திலையும் போட வேண்டும் சொல்லியிருக்கோம். அது எந்தெந்த அதிகாரிகள் வந்து திமுக சாதகமாக இருக்கிறாரோ அவங்களையும் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி டெண்டர் வந்து 68,000 பூத்துக்கு வந்து ஒரு டெண்டரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டெண்டரையும் முறையாக நடத்த வேண்டும். திமுக ஆதரவு அந்த நிறுவனத்துக்கு அந்த டெண்டரை கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்.